அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோன்னா, வியாழக்கிழமை இந்த தீபம் ஏற்றினால் அல்ல அல்ல குறையாத பண வசதி ஏற்படும் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வியாழக்கிழமைன்றது வந்து குபேர பகவானுக்கு உகந்த கிழமையாக இருக்குது. வெள்ளிக்கிழமை எப்படி மகாலட்சுமிக்கு வேண்டி நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரி தான் வேழக்கிழமை குபேரனையும் வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப சிறப்பு. அல்ல அல்ல குறையாத செல்வத்தை வந்து பெருக செய்ய இந்த ஒரு இலை வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. அந்த இலை வீட்டில் இருந்தால் நல்ல தேவதைங்க வந்து வீட்டில் வருவாங்க அப்படின்றது ஐதீகம். அது என்ன இலை அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இலை வீட்டில் இருந்தால் அந்த வீட்டிற்கு நல்ல தேவதைகளுடைய ஆதிக்கம் வந்து அதிகரித்து காணப்படும். அந்த செடியை சுற்றிலும் ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு வந்து நல்ல விஷயங்களை கிரகித்து நமக்கு கொடுக்கும், கெட்ட விஷயங்களை அகற்றிடும். அற்புதம் படைத்த அந்த செடி எதுனா அது வந்து மருதாணி செடி தான். இந்த மருதாணி செடியை வந்து வச்சு நம்ம தீபம் ஏற்றும்போது லக்ஷ்மி குபேரருடைய அருள் வந்து நமக்கு கிடச்சி சகல சௌபாகியமும் நம்மளை வந்து தேடி வரும். வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி குபேர படத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஒரு தாம்பலத்தட்டை வந்து வச்சுக்கோங்க. அது வெள்ளி, தங்கம், பித்தளை எது எந்த உலோகத்தினால செஞ்சதாகவும் இருக்கலாம். ஆனால் எவர் சில்வர் அல்லது பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கப்புறம் அது மேலே வந்து மருதாணி இலைங்களை வந்து பரப்பி வச்சுக்கோங்க. மருதாணி செடி இல்லைன்னா மருதாணி இலையை வந்து எங்கேயாவது பறிச்சுட்டு வந்தால் போதும். இலைங்களை வந்து செடி தேவையில்லை, நமக்கு இலை தான் தேவை. இலைகளை பரப்பி அதன் மீது வந்து நாணயங்களை வைக்கணும். நாணயங்களில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. மகாலட்சுமிக்கு உகந்த ஏலக்காய், கிராம்பு இந்த ரெண்டுத்தையுமே அந்த இலைகள் மேலே வந்து அங்கங்கே கொஞ்சமாக தூவிக்குங்க. நாணயங்கள் கூட வந்து எண்ணிக்கையெல்லாம் கிடையாது, சுற்றி உங்களால் முடிஞ்சால் ஒரு ரூபாய் நாணயங்களை சுற்றி அப்படி அடிக்கங்க. அந்த இலையை சுற்றி கிராம்பும் ஏலக்காயும் எண்ணிக்கை கிடையாது, அதே மாதிரி தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுத்தமான அகல் விளக்கு ஒன்று எடுத்து அதில் மஞ்சள் குங்குமம் தடவி நெய்யை ஊற்றுங்க. எப்பவுமே பரிகாரத்துக்கு நெய் தான் ஊற்றணும், வேறு எதுவும் ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் பஞ்சு திரிட்டு வடக்கு நோக்கி தான் இந்த தீபத்தை ஏற்றணும். கிழக்கு நோக்கியும் ஏற்றலாம், ஆனால் வடக்கு நோக்கி ஏற்றினா ரொம்ப நல்லது. ஏற்றிட்டு தீபத்துக்குள்ளே வந்து பச்சை கற்பூரம், கல்கண்டு அதை ரெண்டுத்தையும் அதுக்குள்ளே சேர்த்துடணும். இது வந்து செல்வத்தையும் பணத்தையும் நமக்கு வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது. வியாழக்கிழமை வந்து குபேரனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாளில் இதை செஞ்சோன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்த நாள். இந்த ரெண்டு நாள்லேயும் மருதாணி இலையில் தீபம் ஏற்றி வச்சா ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் இருக்க தடைகள் எல்லாம் அகன்று செல்வ செழிப்பு பன்மடங்கு பெருகும். வருமென்ற சொல்லுக்கே அங்கே வந்து தேவை இருக்காது. இந்த அற்புதமான பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் பயன்பெறணும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.